தமிழக முதல்வர் ஸ்டாலினை போல் அல்ல ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் மாநிலத்தை உயர்த்த என்னென்ன செய்கிறார் என்று பாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் கட்சியான தெலுங்கு தேசம் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தங்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவிகளை கேட்டு பெறவில்லை அதற்கு பதிலாக ஆந்திராவிற்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் சந்திரபாபு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்று மற்ற மத்திய அமைச்சர்களையும் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பன்காரியாவையும் அண்மையில் சந்தித்தார் சந்திரபாபு நாயுடு அப்போது சிறிய திட்டங்கள் தொடங்கி மெகா திட்டங்கள் வரை என பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் அவற்றில் முக்கியமானது ஆந்திராவிற்கான தலைநகர் அமராவதியை உருவாக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருந்தபோதுதான் ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா உருவாக்கப்பட்டது தலைநகர் ஐதராபாத் தெலுங்கானா பக்கம் போய்விட்டது அதனால் அமராவதியை ஆந்திராவின் புதிய தலைநகராக உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் புதிய முதல்வராக வந்த ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதி திட்டத்தை கைவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் முதல்வராகியிருக்கும் இருக்கும் சந்திரபாபு நாயுடு அமராவதி நகரை கட்டி முடிக்க ஆயத்தமாகிவிட்டார் இதற்காக இருபத்தி அஞ்சாயிரம் கோடியிலிருந்து முப்பதாயிரம் கோடி வரை செலவாகும் இது போக வேறு பல திட்டங்களை உடனே தொடங்க வேண்டும் என நினைக்கிறார் அதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் கோடி நிதி தேவை அவ்வளவு நிதி ஆந்திர அரசிடம் இல்லை மத்திய அரசை நம்பிதான் அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் இதற்காக சந்திரபாபு நாயுடு டில்லிக்கு வந்தபோது பிரதமர் மோடி தொடங்கி மத்திய அமைச்சர்கள் வரை முன்கூட்டியே நேரம் ஒதுக்கி தயாராக காத்திருந்தனர் என டெல்லி அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன இதுவே ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைவேறு அப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தெலுங்கு தேசம் அங்கம் வகித்தது ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்டதால் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என மத்திய அரசு வாக்குறுதி அளித்திருந்தது சிறப்பு நிதியை வழங்குமாறு மோடி அரசிடம் கேட்டு கேட்டு சோர்ந்து போனார் சந்திரபாபு நாயுடு அப்போது பாஜகவுக்கு முன்னூத்தி மூணு எம்பிக்கள் இருந்தன அதனால் சந்திரபாபு நாயுடுவை மோடி அரசு அலட்சியம் படுத்தியது மோடியை சந்திக்க பிரதமர் அலுவலகத்தின் முன்பு மணி கணக்கில் காத்து கிடந்தார் சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடி வேலையாக இருக்கிறார் என்ற பதில்தான் கிடைத்தது இதனால் வெறுத்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் ஆனால் இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக இருக்கிறது இப்போது சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கைகள் கனிவுடன் பரிசீலிக்கப்படும் என மோடி அரசு உறுதி அளித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது ஆந்திரா கேட்கும் நிதியை கொடுத்தால் பீகாருக்கு கொடுங்கள் என நிதிஷ்குமார் வந்து நிற்பார் அதுபோல பிற மாநில முதல்வர்களும் பிரதமர் அலுவலகத்தின் கதுவை தட்டுவார்கள் அப்படி இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுக்கு நிதியை கொடுக்க வேண்டிய நிலையில் மோடி இருக்க காரணம் அவர் அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவரது அமைதி ஆட்சியாளருக்கு அச்சம் மூட்டுவதாக இருக்கிறது அதோடு தெலுங்கானா முதல்வர் ரேவந்தர் ரெட்டியும் அவர் சந்தித்திருக்க ஒரு காலத்தில் தெலுங்கு தேசத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு தளபதியாக இருந்து வந்தார் ரெட்டி பிறகு காங்கிரஸில் சேர்ந்து தெலுங்கானா முதல்வராக இருக்கிறார் இப்பொழுது போய் அவரை சந்திக்கிறார் சந்திரபாபு நாயுடு இது பாஜகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு தன் மாநிலம் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வது உறுதியாக இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆகவே பாஜகவால் அவரது கோரிக்கையை புறக்கணிக்க முடியாது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இப்படி இருக்க வேண்டும் ஒரு முதல்வர் ஆனால் நம் மாநிலத்தின் முதல்வராக இருந்த கருணாநிதி தலைவில்தான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு இருந்தது அப்பொழுது அவர் தன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்பது கேட்டு பெறுவது மட்டுமே குறியாக இருந்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்க ஒரு துரும்பை கூட மத்திய அரசிடம் கேட்டு பெறவில்லை என்பதுதான் உண்மை அப்படிதான் ஸ்டாலினும் அப்பாவைப் போலவே இருக்கிறார் இதற்கெல்லாம் அவர்கள் சொல்லி எந்த குற்றமில்லை அவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழர்களாகிய நாம் தான் முட்டாள்கள் மீண்டும் இது போல் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்